நிறைய பேர் வந்து நீங்கள் கம்ஃபர்டர் பெட்ஷீட்லாம் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. ஸோ அதை இன்னைக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். நான் யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்ஷீட்டும் கம்ஃபர்டரையும் மாற்றிடுவேன். நம்ம வந்து ரொம்ப நாளாக ஒரே பெட்ஷீட்டே வச்சுருந்தோம்னு வைங்களேன், ரொம்ப அது அழுக்காயிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ நீங்கள் நல்லா வாஷ் பண்ணாலும் அது வந்து அழுக்கு வந்து போகாது. ஸோ நம்ம நிறைய பொடி போடுவோம், டிட்டர்ஜென்ட் நிறைய போட்டு அழுக்கு போகணுன்னு வாஷ் பண்ணுவோம். அது வந்து என்ன ஆகும்னா பெட்ஷீட் எல்லாமே சீக்கிரம் பழசாயிடும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மாற்றுங்க. அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீடுனா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் மாற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10 டேஸ் ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக மாற்றிடுங்க பெட்ஷீட்டு. கம்ஃபர்டர் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்தால் கழுவலாம். ஆனால் நான் முக்கால்வாசி வீக்லி ஒன்ஸ் வந்து நீட்டாக வாஷ் பண்ணி காய போட்டு அது வரும்ல ஒரு பேக்கு, அந்த பிளாஸ்டிக் பேக் மாதிரி ஒரு இதில் வரும், அதில் நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் விரிக்கும் போது அதை எடுத்து பண்ணுவேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு அழுக்காக இருக்காது. ஏன்னா குட்டீஸ் இருக்கிற இடம்னால ரொம்ப அழுக்காயிடும். அதனால வீக்லி ஒன்ஸ் மாற்றிட்டோம்னா நமக்கு பெட்ஷீட்டும் நீட்டாகவே இருக்கும், உங்களுக்கு அது அதிகமாக அழுக்கும் இருக்காது. நம்ம லைட்டாக வாஷ் பண்ணாலே க்ளீன் ஆயிரும், பெட்ஷீட்டும் நிறைய நாள் வரும், உங்களுக்கு டக்குனு நாசாகாது, அதனால புதுசு மாதிரியே இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுதான் நான் வந்து என்னோடய பெட்ஷீட் எல்லாமே வந்து புதுசு மாதிரியே இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஸோ எப்படி வாஷ் பண்ணுவேன்னா, என்னோடது வந்து ஆக்சுவலாக 8 லிட்டர் வாஷிங் மிஷின், அதனால நான் கம்ஃபர்டரும் பெட்ஷீட்டும் ஒரே லோட்லேயே போட்டுருவேன். உங்களோடது சின்ன அளவாக இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டரை தனியாக வாஷ் பண்ணணும், பெட்ஷீட்டை தனியாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை உள்ளே போட்டுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ உள்ளே வைக்கும்போது அது கொஞ்சம் இதாகிற, கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி படும்போது அது கொஞ்சம் லூஸ் ஆகி நல்லா வாஷ் ஆகிடும். எப்போவுமே வந்து இது வந்து டெலிகட் சைக்கிளில் தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இதில் என்ன டெலிகட்னு ஒரு ஆப்ஷன், எல்லா வாஷிங் மிஷின்லேயும் முக்கால்வாசி இருக்கும் டெலிகட்னு, அது வந்து லோ இதில் டைமிங்கில் வாஷ் பண்ணும். ஸோ ஆஸ் யூஷுவல் டிட்டர்ஜென்ட் பவுடரை போட்டுடலாம். ஸோ டிட்டர்ஜென்ட்டை போட்டாச்சு, லிக்விட் டிட்டர்ஜென்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாட்டு பெரிய பேக்கெட் அந்த 5 கிலோ பேக்கெட் டைடு வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா இது உங்களுக்கு வாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வாஷ் ஆகி க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வந்து காய போடணும். கம்ஃபர்டர் ஒன்று வந்து நீங்கள் வெயிலில் காய போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது, இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த அது என்ன ஸ்மெல், ஒரு மாதிரி ஸ்டிங்கி ஆட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் வெயிலில் காய போடணும். ஸோ நான் தோட்டத்தை வந்து காமிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னும் இருக்குல்ல இந்த 2 செடி வளர்ந்துருக்கு. அது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் யாருக்குமே தெரியல அது என்னதுன்னு. அம்மா வந்து பார்த்துட்டு அது ஏதோ ஒரு டைப் ஆஃப் அது பூசணிக்கான்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க, அதனால் இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய செடி புதுசு புதுசாக வளருது, ஆனால் என்னன்னு தெரில. அது பப்பாயா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது என்னன்னு தெரில. ஸோ வளர்ந்தால் தெரியும்னு விட்டுருக்கோம். இனி இப்போ இந்த தொட்டியில் வந்து நான் மறுபடியும் வெந்தயமும் கொத்தமல்லிக்கீரையும் போட போகிறேன். மாங்காய் வந்து சூப்பராக காய்ச்சிருக்கு, இவருங்க எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்குன்னு. அதே மாதிரி கொய்யாக்காய் மரம் வெட்டி விட்டாங்கல்ல, அதுவும் நல்லா தழுத்துடுச்சு. ஸோ இது மாங்காய் சீசன்னால மாங்காய் நல்லா காய்ச்சிருக்கு. அங்கே வாழை மரமும் அழகாக வளர்ந்துருச்சு. இந்த இது வந்து மாதுளை மரம், அதுலேயும் நிறைய காய் வந்திருக்கு. அண்ணா ஒன்று இருக்குல்ல, அண்ணா ஒன்று, அதுக்கு நேராக ஒன்று, 4-5 காயோ விட்டுடுச்சு. இந்த பக்கத்தில் என்ன ஒன்று இருக்குது. ஸோ இது எந்த மரம் தெரியுமா? இது வந்து கிராம்பு மரம். ஸோ இலையே வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோவா தளிர்க்காமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ மேலெல்லாம் நிறைய செடி வந்துடுச்சு. ஸோ இலையே பயங்கர வாசனையாக இருக்குது, அப்படியே கிராம்போட வாசனை ஸ்மெல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து சப்போட்டா மரம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது எல்லாமே காஞ்சி உதிர்ந்துடுச்சு, இனி கொஞ்சம் தளிர்க்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழெல்லாம் கொஞ்சம் இது விட்டுருக்கு. அண்ணா ஒரு கம்பு இருக்குல்ல, அது வந்து முருங்கைக்கீரை. நான் ஆக்சுவலாக தளிர்க்கலன்னு நினச்சேன், ஆனால் வந்து நான் குட்டி குட்டியாக வந்திருக்கல, அதனால் இதுவும் வளர்ந்துரும் நினைக்கிறேன். வந்து அந்த வெந்தயக்கீரை அதுக்கப்புறம் கொத்தமல்லிக்கீரை எல்லாம் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கேட்டிங்க.
நான் ஒன்றும் பெரிய கார்டன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது, எனக்கே தெரியாது ஒன்றுமே, நானே ரொம்ப புதுசு. ஸோ நான் எப்படி அன்னைக்கு போட்டேன்னா, அன்னைக்கு போட்டேன் அது அழகாக வளர்ந்துடுச்சு. அதனால் சரி அப்போ நான் அதை காமிச்சிடுறேன் உங்கள்கிட்ட. இது வந்து மண் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கிளறி விட்டுருக்கேன், லூஸ் ஆக்கி விட்டுட்டேன். அதே மாதிரி இதுலேயும் இதுலேயும் தான் போட போகிறேன். ஸோ இதில் வெந்தயக்கீரை போட போகிறேன், இதில் கொத்தமல்லி போட போகிறேன். இது மாதிரி ஒன்று கிடைக்கும் கடையில், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நல்லா கிளறி விட்டுறலாம். லூஸ் ஆக்கிட்டு கொஞ்சம் மண்ணை நான் வெளியே எடுத்து வச்சிடுறேன். ஐயோ, ஒரு பிளேட்டில் இதுலையே எடுத்து வைக்கலாமா? தரையில் போடாதீங்க, இந்த மாதிரி பேப்பர் வச்சு போட்டுக்கோங்க. பேப்பர் வச்சு போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அள்ளி போட. ஃபஸ்ட்டே போடணும், இல்லைன்னா திரும்ப பேப்பர் எடுத்துகிட்டு வச்சு திரும்ப அல்லணும். அதை நான் மறந்து டக்குன்னு கீழே கட்டிட்டேன். ஸோ இதுலேருந்து ஒரு லேயரை மண்ணை எடுத்து போட்டோன்னா, இப்போ வந்து வெந்தயத்தை நீங்கள் வந்து ஊற வச்சு போட்டுக்கலாம். ஆனால் நான் ஊற வைக்கல, நான் ராவாகவே அப்படியே தூவி விட்டுருங்க ஃபுல்லாட். எதுக்கு வெந்தயத்துக்கு பதிலாக போடுவியா? எப்படி எதுக்கு இது பண்ணுவியா? இது வெந்தயக்கீரை. சரி, இது வளர்ந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தி மாவு ஒரு தடவை புல்லாவும் பண்ணல, போன வாட்டி வளரும்போது அது நல்லாயிருக்கும் அந்த கீரை ஃப்ரெஷ் ஷர்ட். இதுக்கு மேலே நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல மண், அதை அப்படியே தூவி விட்டுறோம். மூடுற அளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப டீப்பாட்டு போட்டுறக்கூடாது, ஏன்னா வெந்தயம் அந்தளவுக்கு இதாகாது, ஹைட் ஆகாது. ஸோ நான் இப்படி தான் போடுவேன். இது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ எனக்கு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சம் மண் எடுத்து வச்சுட்டு போதும், இதில் தான் இருக்குதுல்ல, அதை மேலே போட்டுக்கலாம். சரி, இது வந்து எங்கள் ஆச்சி வந்து சொல்லி தந்தாங்க, இந்த இது வந்து டக்குன்னு இது ஆகணும்னா வளரணும்னா, எங்கள் ஆச்சி தான் இது சொல்லி தந்தாங்க, இது செருப்பு வச்சு இப்படி பண்ணணுமா? உங்கள் ஆச்சிட்டு வேறு டூல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு செருப்பு வச்சு பண்ணியிருப்பாங்க. இல்லை இல்லை, இது இப்படி இப்படி தான் ஆச்சி பண்ண சொன்னால். உங்களுக்கு நீங்கள் வேறு எப்படி பண்ணுவீங்களோ சொல்லுங்கள். எங்கள் ஆச்சி வந்து லைட், ஏன்னா வந்து நம்ம மிக்சிலெல்லாம் போட்டோன்னா பவுட்ரு ஆயிரும்லாம், செருப்பு வச்சுன்னா ரெண்டாக உடையும், அதுக்கு வேண்டி தான் செருப்பு வச்சு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டாக ஓரளவுக்கு உடஞ்சிருச்சு, இதையும் அப்படியே தூவி விட்டுட்டு நிறைய கொத்தமல்லி கீரை வரும்னு நினைக்கேன். நிறைய நிறைய போட்டேன், இடம் பத்துமான்னு தெரில. சரி, வர்ற வரைக்கும் வரட்டும். ஸோ இதையும் அதே மாதிரி போட்டுட்டு, கண்டிப்பாக நான் பண்ணுறது தப்பு தான், நிறைய பேர் சொல்லுவாங்க பேர், எனக்கே ஒன்றும் தெரியாது. சரி, இதே மாதிரி மூடி விட்டுருங்க. எப்படி பண்ணுறோங்கிறது முக்கியம் கிடையாது, அதுலேருந்து செடி வருதாங்கிறது தான் முக்கியம். சரி, விடு விடு விடு, ஃப்ரீயாக விடு. நம்ம மூடி வச்சு இனி வந்து லைட்டாக தண்ணியை வச்சு இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஸ்டார்டிங்கில் ஊற்றிடுவாங்க, லைட்டாக இப்படி தெளிச்சு விட்டு 1 வீக் கழித்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இது எப்படி வளர்ந்துருக்குன்னு. ஸோ இப்போ நான் லஞ்சு பண்ண போகிறேன். அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கண்டெய்னரில் பப்பாளி வெட்டி வச்சது இருந்துச்சு. ஸோ அதான் அதில் ஒரு பீஸ் எடுத்து மேஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை நான் எதுக்கு காணிக்கணும்னு நினச்சேன்னா, ஒரு சின்ன டிப்பு மாதிரி கொடுக்கறதுக்கு தான். ஸோ நம்ம குக்கிங் பண்ணும்போது கிச்சனில் சும்மா வேலை க்ளீனிங் வேலை அதெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, பனானா இல்லைன்னா பப்பாளி இல்லைன்னா வந்து ஆரஞ்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் நம்ம தொலி எடுப்போம்ல, அந்த தொலியை கூட நீங்கள் எடுத்து லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணி காஞ்சோன்னா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது.
ஸோ டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம ஃபேஸில் போட்டுட்டு வந்தோம்னா நேச்சுரலும் கூட. ஸோ இந்த டிப்பை கொடுக்கணும்னு நினச்சேன். நான் இன்றைக்கி வந்து ஃபேஸில் பப்பாளி போட போகிறேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சு, ரைஸும் இது வந்து மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் பப்படம். ஸோ இப்போ நான் வந்து லஞ்ச் முடிஞ்சாச்சு. ஸோ லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸா ரெசிபி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், காலிஃப்ளவரை வச்சு பண்ணது. ஸோ மைதா மாவு எதுவுமே கிடையாது, மாவு ஐட்டம் எதுவுமே கிடையாது, வெறும் காலிஃப்ளவர். ஸோ இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். பிளாகுக்கு ஃபோட்டோ எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன். வ்ளாகுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக வ்ளாக் பண்ண வேணாம் அப்படின்னு, ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நான் ப்ளாகில் போட்டுருவேன், நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணி இப்போ வந்து அவனில் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 30 minutes ஆக்சுவலாக பேக் பண்ணணும்னு போட்டிருக்கு. இது எப்படி வரும்னு சுத்தமாக ஐடியா இல்லை, ஏன்னா மாவு எதுவுமே கிடையாது, வெறும் காலிஃப்ளவர் தான். சரி, ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் பேக் ஆனோடனே. கம்ஃபர்டர் வந்து வாஷ் ஆகி முடிஞ்சாச்சு, இப்போ இதை வந்து எடுத்து காய போட போகிறேன். கம்ஃபர்டரை வந்து காய போட்டாச்சு, பெட்ஷீட்டை வந்து மாடியில் கொண்டு காய போட்டேன். ஸோ இது காஞ்சி முடித்தோடனே நான் எப்படி இதை ஸ்டோரேஜ் பண்ணுறேன்னு காணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு வேலையாக மெயினாக பெண்டிங்காக இருந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது சிம்னி வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு, அதை கழுவணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பாருங்கள், டீப் க்ளீன் பண்ணவே இல்லை, எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ எப்போவும் மாதிரி எல்லோரும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றிக்கோங்க. வினிகர் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி நிரப்பணும். தண்ணி நிறச்சிட்டு வரேன். அந்த இதெல்லாமே ஃபிட்டாகிற அளவுக்கு தண்ணி நிறைக்கணும். ஸோ அது கொஞ்சம் தான், கொஞ்சம் நிறைய தண்ணி நிறைக்காதீங்க, ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக சொல்யூஷன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 4-5 spoons பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான கிளீனிங் சொல்யூஷன். இப்போ வந்து இதில் வந்து இந்த நாக்கில் இது எல்லாத்தையுமே இதில் டிப் பண்ணி வச்சிடலாம். ஸோ வினிகரு, தண்ணி, பேக்கிங் சோடா இவ்வளோதான். இதை வந்து அப்படியே ஒரு 1/2 hour போல் வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோப் வச்சு ஸ்க்ரப் பண்ணிடலாம். இந்த சிம்னியோட இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காணிக்கிறேன். ஒரு பவுலில் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 3-4 spoons பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இது டிஷ் சோப்பு இருக்குல்ல, நம்ம பாத்திரம் கழுவோம்ல அந்த சோப்பு, அது ஒரு 2-3 pumps விட்டுக்கோங்க. ஸோ இது ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். தீந்துடுச்சு. சரி, ஸோ 2-3 pumps அது ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு வினிகர், வினிகர் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இப்படி ரெடி ஆகும். ஸோ இல்லை வரேன். ஸோ இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சுல, இதை வந்து நம்ம இந்த சிம்னி இருக்கலாம் இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை இப்படி அப்ளை பண்ணுறது பண்ணுறது, இந்த ஸ்பஞ்சில் எடுத்து நல்லா தேய்ச்சிருங்க. இதை அப்ளை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இதையும் ஒரு 15-லேருந்து 1/2 hour வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அதை வைக்கும்போது இது வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த கிரீஸு எல்லாத்தையுமே எடுத்துரும். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்பஞ்சில் வந்து டிஷ் சோப் எடுத்திருக்கேன், நம்ம பாத்திரம் தேய்ப்போம்லாம் நார்மல் சோப்பு, அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி இதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் பாருங்கள் க்ளீன் ஆயாச்சு. இதை ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம திருப்பி மாட்டிடலாம். இதே மாதிரி மற்றதையும் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ இந்த இது வந்து ஓரளவுக்கு சோக் ஆயாச்சு. இப்போ நான் வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரப் இருக்கலாம், ஸ்க்ரப்பை வச்சு இதெல்லாம் நல்லா தேய்ச்சிட போகிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் கூட நல்லா சோக் பண்ண விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எல்லாமே. ஸோ ஓரளவுக்கு இந்த ப்ரெஷ் எல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சாச்சு.
இந்த அளவுக்கு தான் ஃபைனலாக போயிருக்கு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரப்பு போட்டு எல்லாம் போட்டு தேய்ச்சாச்சு. இந்த இடம்லாம் போயிட்டு எப்போ எனக்கு மூச்சையே வாங்குது தேங்க தேய்ச்சதில். ஸோ இந்த இடம் மட்டும் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது, ரொம்ப இடுக்கில் இருக்குது. சரி ஓகே, இப்போ வாஷ் பண்ண போகிறேன் இதை. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அதோட இது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணியாச்சு, ஸ்டவ்வோடதெல்லாம். ஸ்டவ்வையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை வந்து நம்ம நார்மல் டிஷ்ஷு சோப்பு இருக்கலாம், அதுவும் ஸ்பஞ்சையும் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ ஸ்டவ்வெல்லாம் பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இதில் இடையில மட்டும் கொஞ்சம் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சின்னி அந்த இது வந்து க்ளீன் ஆகிட்டு இருக்கு. மகி இங்கே வா, இது என்ன பண்ணி வச்சிருக்க, இங்கே வந்து பாரு நீ. இது யார் இந்த வேலை பண்ணா? எந்த பாப்பா? நீ தானே? எடுத்து வை, எல்லாத்தையும் டப்பால் எடுத்து போடு. நான் க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு இடையில இங்கே பாருங்க பண்ணி வச்சிருக்கிற வேலையை அவ்வளோ எடுத்து போடணும், சரியா? சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் கிரஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ கிரஸ்ட் வந்து அழகாக பேக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரே அந்த பீஸா கிரஸ்ட் மாதிரியே இருக்குது, பிஞ்செல்லாம் போகவே மாட்டேங்குது. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக மூடி வைக்கிற போகிறேன். இதை வந்து மூடி வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து இதுக்கு மேலே பீஸா சாஸ் தடவிட்டு சீஸ் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நைட்டு வந்து பீஸா பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் என்னோடய பிளாகில் பாருங்கள், நான் அது போட்டுருவேன். வச்சியா எடுத்து வை வை வை. அவள் அந்த கையில் ஜிப்சிகள் வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தொடச்சி அந்தந்த இடத்துல வைக்கணும். இது கழுவி வச்சுருக்கேன் நான், டிஷ் வாஷரில் போட முடியாத பாத்திரம். டிஷ் வாஷரில் லோட் பண்ணியிருக்கேன். என்னது என்னது ஆ, என்ன பாரு, அம்மாவை பாரு, எடுத்து வச்சியா, எடுத்து வை. யார் எடுத்துப்பா இது? ஆ பாப்பா தான், பாப்பா தானே கொட்டின. எடுத்து வை எடுத்து வை. அவ்வளோத்தையும் எடுத்து என்ன பாரு அந்த ட்ராயரில் வச்சு மூடி வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடு, மூடி எடுத்தா. உள்ளவை எங்கே எடுத்த, இதை கொண்டு உள்ளவை. அப்படி இல்லை, சரி அந்த இது எடு, அந்த பவுல் எடுத்துட்டு மகி, அந்த பவுல் எடு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் பழக்கிடுங்க, இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணாங்கன்னா நீங்கள் பொறுமையாக இதை எடுத்து வைக்கணும்னு சொன்னால் அவங்களே எடுத்து வச்சு மூடு. அவங்க பண்ண குறும்பு தனம், அவங்க ஏதாவது வண்டத்தால் பண்ணாங்கன்னா அவங்க தான் அதை க்ளீன் பண்ணணும். அந்த இதை வந்து அவங்க மைண்டில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. இது வந்து வந்துடுச்சு பாருங்கள், சுத்தமாக பிசு பிசுப்பே இல்லை சுத்தமாட்டு. இது வந்து ஈஸி வே ஆஃப் கிளீனிங். ஸோ இதை நான் இப்போ வந்து அந்த சிம்னி அந்த இதில் போய் மாட்டிட போகிறேன். ஸோ அதில் மாட்டிட்டேன் பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் சோடா, வினிகர், அந்த டிஷ் சோப்பு, அந்த ப்ரில் விம்மு, அந்த மாதிரி லிக்விடு அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரியும் பண்ணலாம். இது இது உங்களுக்கு வந்து இந்த சிங்க் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய சிங்க் உண்டு இல்லை தெரியுமா, ஒரு இதில் சீல் வச்சு நம்ம பண்ணக்கூடிய சிங்க் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிங்கில் வந்து கொஞ்சம் வினிகர் தண்ணி நிறச்சிட்டு இந்த மாதிரி டிஷ் சோப்பையும் விட்டு பேக்கிங் சோடாவையும் போட்டு இந்த இதை கலட்டி அதில் அப்படியே முங்க வச்சுருங்க. முங்க வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. அடுத்த நாள் நீங்கள் இதே மாதிரி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீன் ஆயிரும். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரத்தை எல்லாத்தையும் வச்சாச்சு. நீ டிஷ் வாஷரை மட்டும் ஆன் பண்ணும். ஸோ உங்கள் யாருக்காவது இந்த இதை வந்து எப்படி போக வைக்கலான்னு ஏதாவது ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா, இல்லைன்னா எப்படி தேய்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா வந்து சில விஷயங்கள் எனக்கும் தெரியாது, நிறைய பேர்த்துக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கமெண்டில் கொடுக்குற, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டேன். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று காணிச்சேன்ல, ஸோ அதில் பேக் சைடும் நீங்கள் ஃபோட்டோ வைக்கலாம். ஸோ டபுள் சைடு ஐக்கியா அந்த ஃப்ரேமு, ஸோ டபுள் சைடு நீங்கள் ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த டிப் வந்து உங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டேன். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்டனில் ஒரு செடி வந்து என்ன செடின்னு கரெக்டாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஸோ கொத்து பரோட்டா வீடியோ போடும்போது நான் பிச்சு கொத்திட்டுருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து மிக்சியில் வந்து பரோட்டாவை பிச்சு போட்டு ஒரு சுற்று சுற்றுங்க, ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்க. அது ஒரு நல்ல டிப்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய இது கற்றுக்கிட்டேன், எனக்கு சரியாக ஞாபகம் வரல. அதனால தான் நான் எனக்கு தெரியும், எனக்கு டவுட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை க்ளீன் பண்ண ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை பாருங்கத்தீங்களா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக அதில் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேண்டில் ஏற்றுறதுலாம் எனக்கு ரொம்ப புதுசு தான், ஆனால் நல்லாயிருக்கு, அது ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதை காணிக்கணும்னு இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட்ரும் பெட்ஷீட்டும் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த பேக்கில் தான் வந்துச்சு, நான் இது தூர போடலை, இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன் எப்போவுமே. ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுட போகிறேன். பண்ணியாச்சு, இப்போ வந்து இதை வந்து இந்த கவருக்குள்ளாடி வச்சு சீல் பண்ணிடலாம். ஸோ பேக் பண்ணியாச்சு. இது எல்லாமே இந்த பெட்டுக்கு அடியில் ஒரு ஸ்டோரேஜ் உண்டு, அதை தூக்கி காணிக்கிறேன். அதில் தான் நான் கம்ஃபர்டர் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ நான் இங்கே மிச்ச துணியெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு, இதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ இந்த மேலே விரிச்சிருக்கிறதையும் சேர்த்துட்டு எங்கிட்ட மொத்தம் 5 செட் கம்ஃபர்டர் உண்டு. நான் எல்லாத்தையுமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா, நான் சிலதெல்லாம் வாங்கி 3 இயர்ஸ் எல்லாம் ஆச்சு, ஆனால் இன்னும் புதுசு மாதிரியே இருக்கும். நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சு ஸோ சாமிக்கு விளக்கு ஏற்றியாச்சு, இப்படி தான் இருக்குது. இனி அடுத்து டின்னர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பட்டாணி இருக்கும்ல, அதை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இதுதான் அது, இதுக்கு பேர் வந்து வட்டானான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ப்ரெஷரை மூடி வைக்கிறேன். இது வேகிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அது வேகிற கேப்பில் வந்து நான் குருமாவுக்கு பேஸ் ரெடி பண்ண போகிறேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய் இவ்வளவும் நறுக்கி வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுற போகிறேன். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது வதங்குற கேப்பில் இங்கே வந்து நான் வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னென்னா, இதை அரைக்கும் போதே காணிக்கிறோம்னு நினச்சேன், ஆக்சுவலாக மறந்துட்டேன். இது வந்து தேங்காய், பொரிகடலை, கொஞ்சம் சோம்பு இவ்வளவும் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம இந்த குருமா வந்து கடைசியில் போட போகிறோம். ஸோ இந்த வெங்காயம் வந்து வதங்குற டைமில் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ இஞ்சி பூண்டு வந்து அந்த பச்சை வாடை கொஞ்சம் அடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ப்ரெஷர் வந்து கொஞ்சம் வேகாத்ததுனால இனி ஒரு 3 விசில் வச்சா வெந்துடும் நினைக்கிறேன், அதனால் மூடி வச்சுருக்கேன். இதே இது நீங்கள் பச்சை பட்டாணியிலையும் பண்ணலாம் இந்த குருமா. இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தியும் இந்த குருமாவும் தான். அடுத்து இதுக்கடுத்து நான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக எப்படி போடுறது அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது வதங்கட்டும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் ரம்ப இலைன்னு நாங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. இது கிடச்சா போடுங்க, இல்லைன்னா பே லீஃப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பராட்டு ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். இதை நான் காய வச்சு ஆக்சுவலாக ஃப்ரீசரில் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப மனம் தரும், கிடச்சா போடுங்க. இதுக்கு பேர் வந்து ரம்ப இலை. அதை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது போட்ட உடனே ஒரு ஸ்மெல்லு அப்படி குப்புன்னு அடிக்கும். ஹோட்டல்லாம் இதை தான் போடுவாங்க அந்த வாசனைக்கு வேண்டி. ஸோ பேலீஃப் எல்லாம் தர முடியாத ஒரு வாசனை வந்து இந்த இலை தரும். இப்போ இதில் வந்து தக்காளியும் கேப்சிகமும் போட போகிறேன்.
தக்காளி கேப்சிகம் போட்டாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நான் வதக்க போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வேக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நான் இப்போ வந்து சாஃப்ட் அட்டு சப்பாத்தி வந்து எப்படி மாவு இப்போ வெறுவிறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ லேசாக வெதுவெதுப்பான தண்ணி, லேஸ் சூடு தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர். எப்போவுமே வந்து மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பரந்த பாத்திரத்தில் வெறுவுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல வெறுவை ஈஸியாக இருக்கும், மாவும் சாஃப்டாக வரும், சப்பாத்தியும் அதனால சாஃப்டாக வரும். ஸோ வந்து கரெக்டாக ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுலேயே தண்ணியிலேயே வந்து உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி, இப்போ அந்த செகண்ட் லைட்டையும் போட்டுவிடும். ஸோ 4 இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஹோலாகவே இந்த ப்ராசஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கரண்டி வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் தான் கையை வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த உப்பு லைட்டாக கரையிறது வரைக்கும் இப்போ வந்து இந்த தண்ணியில் டைரெக்டாக மாவை போட்டுடலாம். ஸோ 1.5 கப் தண்ணி போட்டிருக்கிறதுனால 3 கப் மாவு போட போகிறேன். ஸோ 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன், அதுக்கு வந்து 3 கப் மாவு டைரெக்டாக அந்த தண்ணியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். 1 கப் மாவு இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் போட்டுக்கலான்னு. தண்ணி வந்து மாவு வந்து இழுக்கிறது வந்து ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து. ஸோ இதுக்கு 3/4 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தான் நான் இந்த மாதிரி பரந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறது. பாருங்கள் அதுவே சுருண்டுட்டு வந்துடும் மாவு டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இது கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த கரண்டியை வச்சே மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அது அப்படி வரும்ல, நம்மளுக்கு தெரியும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து கையை யூஸ் பண்ணி பசைய போகிறேன். இதனால் நமக்கு கையிலையும் மாவு ஒட்டாது, ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பசைகிறது. எப்போவுமே வந்து நான் சப்பாத்தி மாவு வறுவுறது வந்து தண்ணியில் தான் கோதுமை மாவு போடுவேன். பூரிக்கு மாவு வறுவுறேன்னா ஃபஸ்ட்டு மாவை போட்டுட்டு தண்ணி விட்டு வறுவேன். ஏன்னா பூரிக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து நமக்கு வறுவுற மாவு வந்து கட்டியாக இருக்கணும், கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பூரி வந்து சாஃப்ட், இது சாஃப்ட் இல்லை, உப்பிட்டு எண்ணெய் குடிக்காமல் அப்படி வரும். ஆனால் சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தூவி வெறும் போதே நமக்கு தெரியும் ஒட்டுதான்னு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தூவி நான் வந்து பிசைகிறேன். பாருங்கள் நம்ம மாவு வந்து நல்ல சாஃப்டாக வந்து வெறிவியாச்சு. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக 4 கப் மாவு எடுத்தேன்னு சொன்னேன்ல, இதில் வந்து 1/4 கப் போல் மாவு போட்டிருக்கேன். ஸோ 1.5 கப் தண்ணிக்கு 3/4 கப் மாவு தேவைப்பட்டிருக்கு. எண்ணெய் எதுவுமே விட தேவையில்லை. சில பேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா பழுத்த பழத்தை வந்து மேஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வெறுவாங்க, ஆனால் அது பழம் டேஸ்ட்டு லைட்டாக சப்பாத்தியில் வரும், நல்லாயிருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ நான் பேசிக்காக எண்ணெய் எதுவுமே விட மாட்டேன், இப்படி தான் மாவு வெறுவேன். இது வந்து எப்படி திரட்டணும் சுடணும் எல்லாம் காணிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 15 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஊறட்டும். ஸோ இங்கே வந்து தக்காளி வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து உப்பு போட போகிறேன். உப்பு மஞ்சப்பொடி, இதில் வந்து உப்பு மஞ்சப்பொடி மிளகா பொடி கொத்தமல்லி பொடி ஜீரகப்பொடி எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம 2 நிமிஷம் வதக்குவோம். வந்து நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக்ட்டு, ஏன்னா வந்து அந்த ப்ரெஷர் வந்து அடங்கினதுக்கப்புறம் தான் அதை இதில் விடணும், விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். இதுக்கடையில் நான் சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து நம்ம வெறி வச்ச மாவத்தில் 15 நிமிஷம் ஊறியாச்சு, அதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். ஸோ வெறுவிறது இது போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷீட் ஆஃப் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஏதாவது ஒன்று விரிச்சுக்கோங்க. ஸோ அப்போ க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து எக்ஸ்ட்ரா மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி அதில் டிப் ரோல் பண்ணும்போது டிப் பண்ணுவோம், அந்த மாவை வெளியே வைக்கக்கூடாது, இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லைன்னா புழு ஏதாவது வந்துடும், ஈரம் பட்டிருக்கோம்ல அதனால. ஸோ இது மாதிரி குட்டி கண்டெய்னரில் தொடுறதுக்கு மாவு வச்சுக்கோங்க. இதை நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்தி திரட்டிடலாம். ஒரு பலகையில் வந்து கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன்.
இதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு உருண்டை இருக்குல்ல. என்ன வேணும் மகி? சிப்ஸ் வேணுமா? என்ன எடுத்தார். ஸோ அந்த உருட்டி வச்சிருக்கிற மாவை வந்து இதில் போட்டாச்சு. இதில் போட்டு ரெண்டு சைடும் லைட்டாக மாவு வெறிவிட்டு இந்த ரோலிங் பின்லையும் லைட்டாக மாவு வந்து இது பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மாவு ரொம்ப சாஃப்டாக வெறிவிருக்கும். ஸோ லேசாட்டு சிரட்டுங்க. எனக்கு ஆக்சுவலாக ரவுண்டாலாம் சப்பாத்தி வராதுங்க, எனக்கு கொஞ்சம் மேப்பு மாதிரி தான் வரும். போதுமா? ஓகே தா. சரி, இப்போ வந்து இவ்வளோதான் சப்பாத்தி போட்டாச்சு. இனி இதை சுட்டுடலாம். நான் ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சுட போகிறேன். ஸோ இதை வந்து எடுத்து இந்த பேப்பரில் இந்த ஓரத்துலேயே போட்டு வைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு காணிக்கிறேன். இது வெந்தாச்சு அந்த வெள்ளைப்பட்டாணி. இந்த மசாலாவையும் நான் வந்து திருப்பி சூடு பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம இப்போ இந்த பட்டாணி அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தாது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரைப்பை போட்டுடலாம். நான் இங்கே அரைப்பை போட்டுட்டேன். இதில் வந்து பொரிகடலை போட்டிருக்கோம்ல, அதனால் இது வந்து அந்த குழம்புக்கு வந்து அந்த திக்னஸை கொடுத்துரும். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும். ஸோ இந்த குருமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் ஒரு மூடியை வச்சு மூடிட போகிறேன். ஏன்னா கொதிக்கும் போது கொஞ்சம் கட்டி ஆகும் அதுக்கு வேண்டி. ஸோ நம்ம இப்போ சப்பாத்தி சுட்டுடலாம். இந்த பேனை பற்றி நான் சொல்லணுன்னு இருந்தேன். இது வந்து நீங்கள் யூஸ்வலாக சப்பாத்தி சுடுறதுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று இரும்பு இல்லைன்னா ஹார்ட் அனடைஸ்னு கிடைக்கும். இது வந்து இந்த ஃபியூச்சரா பிராண்டு. ஸோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சுடுறதுக்கு. ஸோ பேன் வந்து நல்லா ஹாட் ஆகியாச்சு. இதில் நம்ம போட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டுடலாம். ஸோ சப்பாத்தி வந்து கொஞ்சம் மீடியம் ஹை ஹீட்டில் தான் நீங்கள் குக் பண்ணணும். ஸோ இது எப்படி குக் பண்ணணும்னா, சும்மா சும்மா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. சும்மா சும்மா திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சப்பாத்தி ஹார்ட் ஆகிடும். அதனால் மேலே வந்து நம்ம போட்டவுடனே அந்த ரா மாதிரி இருக்கிறது வந்து போய் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜ் வரும்போது திருப்பி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து, ஓகே நெய் நான் இப்போ விட போகிறதில்ல, சப்பாத்தி சுட்டு முடித்ததுக்கப்புறம் தான் விட போகிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சுடுறீங்கன்னா நல்ல நெய் ஊற்றி சுடலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரையாகவே போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சுல, இனி இது கீழேயும் வந்துடும். ஸோ லைட்டாக இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே உப்பி வரும். நம்ம வெறுவுறதில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வெறுவுனீங்கன்னா நல்லா உப்பி வரும். ஹை ஹீட்லேயும் வச்சு சுடுங்க. ஸோ அவ்வளோதான். இதை இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இதில் வந்து மேலே வந்து லைட்டாக நெய் வந்து அப்ளை பண்ணிட போகிறேன். இன்னொரு இது சுட்டு காணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நாளில் வந்து ப்ராப்பராக வரல, அடுத்து வந்து. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த இதை நான் உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன். செகண்ட் இது போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அடியில் வந்து குக் ஆகி லைட்டாக குக் ஆகிடும். மேலே இருக்கக்கூடிய அந்த ரா இதெல்லாம் வந்து போயிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இப்படி மேலே வந்து லைட்டாக, யூஸ்வலாக வந்து கொஞ்சம் துணி ஏதாவது துணி இருந்தால் துணியை வச்சு இப்படி அமுக்கி அமுக்கி விடலாம். நான் வந்து இந்த ஸ்பேட்சுல வச்சு அமுக்கி விட போகிறேன். ஸோ இது அடி சைட் குக் ஆனோன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ அடி குக் ஆகிடுச்சு, அது திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு மேலே கொஞ்சம் இப்படி அமுக்கி விடுங்க. ஸோ இது வந்து ட்ரை சப்பாத்தி. இது அப்படியே ஸ்டாக் பண்ணிகிட்டே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு மேலேயும் நெய் இல்லைனா பட்டர் உங்களுக்கு எது வேணுமோ அதை தடவிக்கலாம். தடவிட்டு மூடி வச்சுருங்க, சூடாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்கா எப்படி போடுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, நல்லா ஹாட் ஆகணும். ஸோ நல்ல ஹீட் ஆனவுடனே அதில் ஒரு சப்பாத்தியை போடுங்க. ஸோ சப்பாத்தியை போட்டுட்டு அதே மாதிரி அதுக்கு டாப் இது வந்து ராவாக இருக்கும்ல, அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள்.
ஸோ இது கொஞ்சம் குக் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வந்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 5 seconds தான் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சுக்கோங்க, இடுக்கி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு லக்கு இருந்தால் அது பஃப் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒன்று பஃப் ஆகலை. ஸோ இதை ரெண்டாவது ஒன்று போட்டிருக்கேன், ரெண்டாவது பஃப் ஆகுதான்னு பார்ப்போம். நான் வந்து இந்த அடுப்பில் வந்து போடாமல் இந்த பர்னரை ஆன் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்னரில் வந்து பஃப் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி டாப் வந்து, ஸோ கேஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். சரி, ஓகே, நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி. நான் யூஸ்வலாக ஃபுல் கால்லாம் போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி குக் ஆனவொன்னே அதை ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு இதை வந்து பர்னரில் வந்து இப்படி திருப்பி போடணும். ஸோ நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் பாருங்க. இது இப்போ குக் ஆயிடுச்சா, இதை இப்படி எடுத்து இந்த பர்னரில் வந்து திருப்பி போடணும். ஸோ திருப்பி போடும்போது அது தன்னால் பஃப் ஆயிடும். ஏ, இது பஃப் ஆயிடுச்சு பாருங்க, ஃபுல்காக பஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃப்ளேம் தான் காரணம், ஏன்னா அது வந்து அவுட்டர் ரிங் உள்ளர் ரிங் அந்த மாதிரி ஃப்ளேம் இருக்கிறதுனால. ஸோ இதை திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் ஆனவுடனே திருப்பி இந்த பேனில் போட்டுட்டு லைட்டாக நெய் இருக்குல்ல, நெய் எடுத்து நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சூடாக சாப்பிட வேண்டியதான். ஸோ இப்படி தான் ஃபுல்காக பண்ணணும். ஸோ இந்த இது பஃப் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, இதுவும் ஆகுது. ஸோ இந்த மாவு நீங்கள் சூப்பராக ஃபுல்காகவும் பண்ணலாம். சில பேர்லாம் சூப்பராக போடுவாங்க, அவங்களுக்கு சப்பாத்தின்னு போட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபைனலாக என்ன போட போகிறோம்னா கரம் மசாலா பொடி. ஸோ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து மேலே அப்படியே தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சூப் கொத்தமல்லி கீரை இருந்தால் கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பட்டாணி குருமா வைக்கணும். ஸோ ஒயிட் பட்டாணி இது. டின்னர் என்ன வேணும் கூடு, தங்கச்சி கூட எடுத்து கொடு மகா. ஸோ இதுதான் எங்களோட டின்னர், சப்பாத்தியும் பட்டாணி கறியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மகி ஹாய் சொல்லு. ஓகே, ஸோ டின்னர் முடித்தோன்னே கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நான் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ண போகிறேன்.